ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ருட்டின் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வ்ளாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்பவும் போல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 11:30-12:00 போல் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக கிளம்ப வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த வ்ளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள், அந்த சமையல் அதை மட்டும் காட்டாமல் அப்பப்போ நான் வெளியில் போகிற அந்த கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணுறேன். அப்புறம் நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்க்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வந்து அப்பப்போ ஒரு சின்ன கமெண்ட் வந்து ஒரு ஹாய் ஹலோவாவது சொல்லிட்டு போங்க. யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். எனக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும், உங்களோட நான் கனெக்டடாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீலும் கிடைக்கும். அப்படியே நம்மளோட ருட்டீன் வேலைகளை பார்த்துக்கிட்டே இன்றைக்கான டாபிக் உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும்போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்மளோட லைஃபை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்ப்போம். ஒரு சிலருக்கு லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட பயங்கர சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் நடந்தால் கூட என் லைஃப்பில் நான் நினைக்கிற சந்தோஷம்லாம் இது வரைக்கும் கிடைக்கல, எனக்கு அது கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மைண்ட்செட்டில் இருப்பாங்க. இன்னொரு சில பேர் வந்து என் லைஃப்பில் இது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயமே நடந்ததில்லை, என்னை நினச்சி நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிறதுக்கும் என் வாழ்க்கையில் நான் பெரிய சாதனை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. இப்படி நினைக்கக்கூடிய, அதாவது லைஃப்பில் இது வரைக்கும் பெருசாக சந்தோஷமே இல்லை, நான் என்னோட வாழ்க்கையில் எதுவுமே சாதிச்சதில்லை, என்னை நினச்சி நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதுக்கும் என் லைஃப்பில் எதுவுமே இருந்ததில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களோட மைண்ட்செட் வந்து மாறியிருக்கும். நீங்களும் உங்களை நினச்சி நிறைய விஷயங்களில் சந்தோஷமாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க அது என்னெல்லாம் விஷயங்கள் அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம வாழ்க்கையை நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும், ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணணும். ஏன்னா எத்தனை பேர் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள், போராட்டம் இதெல்லாம் கடந்து வர்றதுக்கான மனதைரியத்தோடு அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம அதெல்லாம் கடந்து அவ்வளோ கஷ்டங்கள், போராட்டங்கள், நம்மளோட வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்கள் அது எல்லாத்தையும் ஒரு மனதைரியத்தோட கடந்து வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்து இப்போ ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நினைக்கும் போதே நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு மனப்பக்குவமும் அடைஞ்சிருக்கோம், ப்ளஸ் இந்த வாழ்க்கையை நம்ம ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும். ப்ளஸ் பரவாயில்ல, நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையை இவ்வளோ தூரம் நல்லபடியாக எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு தைரியம் இருந்திருக்கு அப்படின்னு நம்மளை நாமளே நினச்சி ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக, நம்மளோட வாழ்க்கையை நினச்சி சந்தோஷப்படுறதுக்கும் நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம லைஃப்பில் சாதித்த விஷயங்களை நினச்சி நம்ம சந்தோஷப்படலாம். சாதிக்கிறது அப்படின்னோடனே பயங்கரமாக ஒரு விஷயத்தில் நம்ம சாதனை பண்ணி அதில் விருது வாங்குறது அப்படிலாம் கிடையாது. நம்ம லைஃப்பில் நம்ம பண்ண சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் இப்போ என்னோடய படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்லபடியாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அது மூலமாக ஒரு வேலை வாங்கி அதிலிருந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வர ஆரம்பித்து அதை வச்சு என்னோட லைஃப்பை வந்து நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அதுவே ஒரு சாதனை தான். இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் பெருசாகவே தெரிய மாட்டேங்குது. என்ன, எல்லாரும் படித்தோம், எல்லாரும் வேலைக்கு போகிறதுன்னா எல்லார் வீட்லேயும் சம்பாதிக்கிற மாதிரி நானும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நம்மளை நம்மளே வந்து குறைவாக இடம் போட்டுக்கிறோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம கூட அந்த இன்டர்வியூ எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க, அத்தனை பேருக்குமே அந்த வேலை வந்து கிடைச்சதா, இல்லை அத்தனை பேரோடையும் போட்டி போட்டு அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிருக்கோம், அது மூலமாக ஒரு நல்ல வேலையும் வாங்கி நம்மளோட சம்பாத்தியத்தையும் நம்ம தேடிக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் தான். இதை நினச்சி நம்மளே நம்மளை தட்டி கொடுத்துக்கணும், பரவாயில்ல நான் வந்து இந்த விஷயத்தில் பெட்டராக இருக்கேன்,
நான் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஒரு ஹோம் மேக்கர் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய சம்பளத்தை வச்சு அவங்களோட ஃபேமிலியை அழகாக மேனேஜ் பண்ணுறது, வீட்டில் இருக்கக்கூடிய செலவுகளை பார்த்துக்கிறது, குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த ஃபேமிலியை அழகாக ரன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் அச்சீவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம், பட் அதை நம்ம நோட்டீஸ் பண்ணுறதுக்கு தான் மறந்து போயிடுறோம். அதனால தான் நமக்கு அது ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றதே தெரியாமல் போயிடுது. மூணாவதாக நம்மளை நம்ம நினச்சி சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது. இதை நினச்சி நம்ம ரொம்பவே சந்தோஷப்படணும். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், பட் அந்த கஷ்டமான விஷயத்த சில பேர் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவங்கனால மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவ்வளோ அழகாக கொண்டு போக முடியுது அப்படின்னு சொல்லி. எத்தனையோ பிரச்சனைகள் வரும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருந்தாலே, அதாவது ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குள்ளேயுமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். பட் அதெல்லாம் தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க லைஃப் லாங் வந்து அழகாக கொண்டு போவாங்க, அவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போவாங்க. இதுவே வந்து வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா ஒரு லைஃப் அப்படின்றது எல்லா உறவுகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அந்த உறவுகளை அவங்க வாழ்க்கை முழுவதும் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம்தான். அந்த விஷயத்தை யார் ஒருத்தர் நம்மளில் பண்ணுறோமோ நம்மளை நினச்சி நாமளே வந்து சந்தோஷப்பட்டுக்கணும். அடுத்ததான் நம்மளை நினச்சி நம்ம பெருமையாக ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கோல் இல்லை ஏதாவது ஒரு பேஷன், நான் இந்த விஷயத்தில் எப்படினாலும் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்களையும் நிறைய சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருந்தாலுமே உங்கள் மனசு வந்து அதை கிவ் அப் பண்ணிடாமல், அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்கிடாமல், அந்த ஒரு விஷயத்துக்காகவே நீங்கள் வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க. சில பேர் வந்து அதை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து மேக்ஸிமம் லெவல் ரீச் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் அந்த விஷயத்தை விட்டுடாமல், அதுலேருந்து கிவ் அப் பண்ணிடாமல், அதுக்காக இன்னமும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களை நீங்களே நினச்சி பயங்கரமாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம், உங்களோட தோளில் நீங்களே தட்டி கொடுத்துக்கலாம். ஏன்னா எத்தனையோ கஷ்டங்களுக்கு இடையில் நீங்கள் நினச்ச விஷயத்தை நீங்கள் வந்து அடையணும் அப்படின்றதுக்காக கிவ் அப் பண்ணாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மன உறுதியை நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படவும் செய்யலாம், ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணலாம். ஃபைனலாக நான் சொல்ல போகிற விஷயம், இந்த ஒரு விஷயத்த நினச்சி நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் நம்மளை நினச்சி நம்மளே பெருமையாகவும் ஃபீல் பண்ணலாம். என்னென்னா, நம்ம லைஃப்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை மறக்காமல் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை நினச்சி நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயந்தான். மனுஷங்க வந்து தப்பு செய்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான். பட் அந்த தப்பு வந்து செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அதை வந்து ரியலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுருப்போம்ல, அதுக்கப்புறம் அந்த தப்பை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணாமல் இது வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நினச்சி நம்ம ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நினச்சி உங்களோட லைஃப்பையும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து ஃப்யூச்சர் விலாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.